எல்லாருக்கும் வணக்கம். போன வகுப்புல மெய்யெழுத்துக்களையும் உயிரெழுத்துக்களையும் எடுத்து எப்படி கக்காக்கிக்கு உருவாகுது அப்படிங்கறதுல ஃபர்ஸ்ட் ஆவை எனச்சு எப்படி எழுதணும்னு கத்து கொடுத்தோம். இன்னைக்கு ரெண்டாவதா ஆ எனச்சு எப்படி எழுதணும் அப்படின்னு கத்துக்க போறீங்க. இக்கு பிளஸ் ஆ கா, இங் பிளஸ் ஆ ஞா, இச்சு பிளஸ் ஆ சா, இந்த பிளஸ் ஆ ஞா, இட்டு பிளஸ் ஆ டா, இந்து பிளஸ் ஆ நா, இத்து பிளஸ் ஆ தா, இந்து பிளஸ் ஆ நா, இப்பு பிளஸ் ஆ பா, இம்மு பிளஸ் ஆ மா, இ பிளஸ் ஆ யா, இரு பிளஸ் ஆ ரா, இல்லு பிளஸ் ஆ லா, இவ்வு பிளஸ் ஆ வா, இழு பிளஸ் ஆ ரா, இழு பிளஸ் ஆ லா, இரு பிளஸ் ஆ ரா, இன்னு பிளஸ் ஆ நா. இப்படியே நீங்க எழுதி பிராக்டிஸ் பண்ணணும். ஆனா நீங்க இந்த கா ஞா சா ஞா டா நா தா நா பா மா யா ரா லா பா ரா லா ரா நா இந்த வரிசைய கடகடன்னு எழுதுற அளவுக்கு கத்துக்கணும். இந்த இக்கிங்கீச கத்து வச்சிருந்தீங்கனாலே இது எழுதுறதே ரொம்ப சுலபமா இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த கோடு போடணும், இந்த சைட்ல இந்த கால் மாதிரி போடணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புதுசா இருக்கும். இதே எழுத்துக்கள் தான் நம்ம எழுதுறோம். இங்கேயும் நல்லா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.